நெல்லை மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு ஆற்று மணல் கடத்த உடந்தையாக இருந்ததாக கனிமவளத்துறை பெண் அதிகாரியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாசமுத்திரம் அருகே பொட்டல் கிராமத்தில் எம்சாண்ட் தயாரிப்பதாக கூறி கேரளாவுக்கு 27,000 கியூபிக் மீட்டர் அளவில் ஆற்று மணல் கடத்தியதாக கடந்த 2019 புகார் எழுந்தது. இது தொடர்பாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பாத்ரியார் மனுவேல் ஜார்ஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 9.50 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் மணல் கடத்தலில் ஈடுபட்ட சமீர் என்பவர் கைது செய்யப்பட்டதுடன் 8 பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு உடந்தையாக இருந்த அப்போதைய கனிமவளத்துறை உதவி இயக்குநர் சபியாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி கேரளாவைச் சேர்ந்த 5 பாதிரியார்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று நீலகிரி மாவட்ட கனிமவளத்துறை உதவி இயக்குநராக உள்ள சபியாவை பெருமாள்புரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்தனர். பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. டெல்லி, பெங்களூரு உட்பட நாடு முழுவதும் தனியார் மருத்துவமனைகளில் மக்கள் ஆர்வமுடன் பூஸ்டர் தடுப்பூசி போட்டு வருகின்றனர். இதுவரை 2 டோஸ் தடுப்பூசி அரசு சார்பில் இலவசமாக போடப்பட்ட நிலையில் 3வது டோஸான பூஸ்டர் தடுப்பூசியை விலை கொடுத்து தனியார் மருத்துவமனைகளில் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிக்கு 225 ரூபாயும் சேவை கட்டணமாக 150 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. அதேநேரம் 60 வயது மேற்பட்டோருக்கு அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடர்கிறது. 2 டோஸ் செலுத்தி 9 மாதம் நிறைவடைந்தவர்கள் மட்டுமே பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொள்ள முடியும். முதல் மற்றும் 2வது டோஸ் என்ன வகையான கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்களோ அதையேதான் பூஸ்டர் டோஸுக்கும் செலுத்த வேண்டும். தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக வட இலங்கை கடலோரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பில் 12 சென்டிமீட்டர் மழையும் தேனி மாவட்டம் கூடலூரில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தமிழக கடலோரப் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் கேரள கடலோரப் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையில் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்ற 41 எம்பிக்களுடன் அதிபர் கோத்தபய ராஜபக்சே இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதிபர் கோத்தபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் பதவி விலக கோரி தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்ற 41 எம்பிக்களை அதிபர் கோத்தபய ராஜபக்சே பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். இன்று 7 மணிக்கு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 10 கட்சிகளின் எம்பிக்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எம்பிக்கள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் எம்பிக்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இடைக்கால நிர்வாகத்தை மையமாக வைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சிகளை உள்ளடக்கிய இடைக்கால அரசை அமைப்பதற்கான 11 முன்மொழிவுகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட உள்ளதாக தெரிகிறது. தேசிய நிறைவேற்று சபையின் பரிந்துரையின் அடிப்படையில் புதிய பிரதமர் மற்றும் அமைச்சர்களை நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 11 கோரிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே அரசுக்கு எதிராக தலைநகர் கொழும்புவில் மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு மழை பெய்து கொண்டிருக்கும் நிலையில் போராட்டம் வீரியத்துடன் தொடர்ந்து வருகிறது.
இலங்கையில் சிரமத்துக்கு உள்ளான மக்களுக்கு உதவும் விதமாக குடும்பத்திற்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சீனா வழங்கியுள்ளது. 10000 ரூபாய்க்கும் குறைவான வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இந்த பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. ராமநாதபுரம் அருகே தடை செய்யப்பட்ட கடல் பசு இறைச்சியை விற்பனை செய்த நபரை கைது செய்துள்ள போலீசார் 200 கிலோ இறைச்சியையும் பறிமுதல் செய்துள்ளனர். அது என்ன கடல் பசு, இதன் இறைச்சிக்கு ஏன் தடை என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆழ்கடலில் வாழும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களில் மிகவும் அமைதியான விலங்கு கடல் பசு. வெண் சாம்பல் நிறம் கொண்ட இந்த கடல் பசுவுக்கு மீனவர்கள் வைத்த செல்ல பெயர் ஆவுளியா. கடலில் கிடைக்கும் தாவரங்களை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளும் இந்த கடல் பசு நாள் ஒன்றுக்கு 45 கிலோ வரை சாப்பிடும். 4 மீட்டர் நீளம், 400 கிலோ எடை என பிரம்மாண்ட தோற்றம் கொண்டிருந்தாலும் தன்னை வேட்டையாட வரும் எதிரிகளை கூட தாக்காத ஓர் அப்பாவி. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள இந்திய எல்லைக்கு உட்பட்ட மன்னார் வளைகுடா கடல் அதிக ஆழமில்லாத பகுதி. ஆரவாரமின்றி அமைதியாக காட்சியளிக்கும் இந்த கடற்பகுதிதான் ஆவுளியாவின் சொர்க்கபூமி. உய்யாரமாக மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே நீந்தும் இதை பார்த்து கடல் கண்ணி என பழங்கால மீனவர்கள் கம்பி கட்டிய கதைகளும் உண்டு. ஆண் ஆவுளியா 12 முதல் 15 ஆண்டுகளில் பருவ வயதை எட்டும் போது யானைகளுக்குப் போலவே தந்தங்கள் உண்டாகும். பெண் ஆவுளியாக்கள் 3 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறையே கர்ப்பம் தரித்தாலும் ஓராண்டு வரை வயிற்றில் சுமர்ந்து ஈன்ற பிறகு 1.5 ஆண்டுகள் வரை குட்டியை தன்னுடன் வைத்திருக்கும் பழக்கம் கொண்டது இந்த கடல் பசு. எழுபது ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த விலங்கின் முக்கிய எதிரி மனிதன்தான். இறைச்சி மிகவும் சுவையானது என்பதால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதிகம் வேட்டையாடப்பட்ட விலங்கு இந்த கடல் பசு. தோலிலிருந்து விலை உயர்ந்த ஆடைகள் தயாரிக்கப்பட்டதோடு மீனவர்கள் படகு கட்டவும் செருப்புக்காகவும் பயன்படுத்திய வரலாறும் உண்டு. வெண்ணெய்க்கு நிகரான கடல் பசுவின் கொழுப்பில் தைலங்கள் தயாரித்ததோடு பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு விளக்கேற்றும் எண்ணெயாகவும் பயன்படுத்தி உள்ளனர் நம் மனிதர்கள். எலும்புகள் கூட மருந்தாக மாறியதும் கூட இவை அதிகம் வேட்டையாடப்பட முக்கிய காரணம். அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்த அப்பிராணியை காக்க அமெரிக்கா, ஐரோப்பா என பல நாடுகளில் சட்டங்கள் உண்டு. இந்தியாவிலும் இதை வேட்டையாட தடை விதிக்கப்பட்டிருப்பதோடு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மாநில விலங்காகவும் மாறியிருக்கிறது கடல் பசு. பாதுகாப்பு சட்டங்கள் பல போட்டும் பிறகும் கூட அரிய விலங்கான ஆவுளியாவை வேட்டையாடுவது தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. அதற்கு சான்றுதான் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் வேட்டையாடி விற்கப்பட்ட கடல் பசு இறைச்சி. இதை வெறுமனே சட்ட விதி மீறல் என்று சொல்வதை விட அரிய வகை உயிரினத்தை அடியோடு அழிக்கும் முயற்சி என்று கூறுவதே மிகச் சரியாக இருக்கும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.
ராமேஸ்வரத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்தது. குறிப்பாக ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழலில் சாலைகளில் மழைநீர் தேங்காமல் தடுக்கும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீசிய சூறாவளி காற்றில் 1000 மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தது விவசாயிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் கூடுதலாக பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. இதில் அங்கு பயிரிடப்பட்டிருந்த 1000 மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. பல 1000 ரூபாய் செலவு செய்து சாகுபடி செய்த வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்து சேதமானதால் 500000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சேதமடைந்த வாழைகளுக்கு பயிர் காப்பீடு மூலமாக நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்பவர் வாழை மரம் 2 ஏக்கர் நட்டிருக்காரு. ஒரு 2 ஏக்கர் 1100 மரம் கம்மியாக இருக்கு. அந்த மரம் வந்து நேற்று சூறாவளி காத்துல வந்து காத்தடிச்சு சாஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து அரசு அதிகாரியோ அரசு ஊழியர்களோ அவங்களாம் பார்வையிட்டு எங்களுக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு நஷ்டீடு வழங்குமாறு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு மற்றும் புனிதவெள்ளி உட்பட தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்காக கூடுதல் பேருந்துகளை ஏற்பாடு செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்திருக்கிறது. April 14 தமிழ் புத்தாண்டு உட்பட April 17 தொடர்ச்சியாக 4 நாட்கள் அரசு விடுமுறை என்பதால் சென்னை மற்றும் பிற நகரங்களிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல தமிழக அரசு சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வழக்கமாக நாள்தோறும் 2500 அரசு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கூடுதலாக 1000 அரசு பேருந்துகளை இயக்க முடிவு செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இணையான கட்டணம் வசூலிக்க வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியை அரசே ஏற்றுக்கொண்ட நிலையில் கடந்த 2021 வெளியிடப்பட்ட அரசாணையை தற்போதைய தமிழக அரசு ரத்து செய்து புதிய அரசாணை வெளியிட்டதாகவும் அதில் புதிதாக சேர்பவர்களுக்கு மட்டும் அரசு கல்லூரிகளுக்கான கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் 2 ஆண்டுகளாக போராடிய தாங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறிய மாணவர்கள் தனியார் கல்லூரி கட்டணத்தை செலுத்த நிர்வாகம் வற்புறுத்துவதாகவும் மாணவர்களை கல்லூரிக்கு வெளியில் நிறுத்துவதாகவும் வேதனை தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இனிமே பயில வரும் மாணவர்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபீடும், எங்களுக்கு பழைய பிரைவேட் ஃபீயான 4 லட்சத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவாரு நாங்க நம்புறோம். பரமக்குடி அருகே அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த பள்ளி மாணவர்களை நடத்துனர் துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து கமுதக்குடிக்கு சென்ற அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியவாறு சென்ற மாணவர்களை நடத்துனர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனை அலட்சியம் செய்த மாணவர்கள் பேருந்தின் பக்கவாட்டில் தட்டிக்கொண்டே சென்றுள்ளனர். அப்போது காட்டு பரமக்குடி பேருந்து நிலையத்தில் பேருந்து நின்றபோது அதன் பின்பக்க கண்ணாடியை 3 மாணவர்கள் கல்வீசி உடைத்துவிட்டு தப்பி ஓடினர். இந்த சம்பவம் தொடர்பாக பரமக்குடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் தப்பி ஓடும் மாணவர்கள் 3 நடத்துனர் துரத்தும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தேயிலை ஆலைக்குள் நுழைந்த 11 அடி நீள ராஜநாக பாம்பை வனத்துறையினர் மீட்டனர். வால்பாறை அடுத்த உருளிகள் எஸ்டேட் பகுதியில் டாடா தேயிலை ஆலைக்குள் ராஜநாகம் நுழைந்ததாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. மலை வன பாதுகாப்பு குழுவினருடன் இணைந்து சென்ற வனத்துறையினர் கொடிய விஷம் கொண்ட பாம்பை பிடித்தனர். அந்த ராஜநாகம் 11 அடி நீளமும் 6 கிலோ எடையும் கொண்டது என்று தெரிவித்த வனத்துறை அதிகாரிகள் அதனை அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர்.
கும்பகோணம் ராமசாமி கோவிலில் ராமநவமி பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமசாமி கோவிலில் ராமநவமி பெருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து நாள்தோறும் அனுமந்த வாகனம், இந்திர வாகனம், சூரிய பிரபை, சேஷ வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது. இந்த விழாவின் 9வது நாளில் ராமபிரான், சீதாதேவி, லக்ஷ்மணர் மற்றும் அனுமன் சமேதராய் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. டீசல் விலை உயர்வு காரணமாக 40% படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றதால் சென்னை காசிமேட்டில் மீன்களின் விலை 100 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படவுள்ள நிலையில் இன்று அதிகாலை முதலே காசிமேடு மீன் மார்க்கெட்டில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இங்கு 1 கிலோ வஞ்சர மீன் 1200 ரூபாய்க்கும், இறால் 400 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரையும், டைகர் இறால் 1500 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டது. பாறை வகை மீன்கள் 400 ரூபாய், சங்கரா மீன் 500 ரூபாய் மற்றும் நெத்திலி 350 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நவீன ரக ஹெலிகாப்டரான ALK MK3 ஹெலிகாப்டர் ஒடிசாவின் புவனேஸ்வரில் உள்ள இந்திய கடலோர காவல் படையில் சேர்க்கப்பட்டது. மேற்குவங்கம், ஒடிசாவின் கடலோர பகுதிகளில் ரோந்து செல்ல இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட உள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.